அனைவருக்கும் வணக்கம். என்னங்க எல்லாம் சம்மர் லீவ் விட்டாச்சா? குழந்தைங்கள்லாம் ஜாலியாக வீட்டில் இருக்காங்களா? ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும், பண்ண வேண்டிய ஒரு மூணு முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கி பகிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இப்போ வெக்கேஷன், ஒரு காலத்தில் நாமெல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வெக்கேஷன் அப்படின்னா, லீவ் விட்டாங்க அப்படின்னா, தாத்தா வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கும் சித்தப்பா வீட்டும் சித்தி வீட்டுக்கும் போவோம். ஆனால் இன்றைக்கி உறவுகள் எல்லாமே வந்து ரொம்ப தொலைவாக போயிட்டாங்க. ரொம்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து செல்ஃபோனும் டிவியும். ஸோ பெரும்பாலான குழந்தைகள் வந்து இன்றைக்கி வந்து செல்ஃபோனில் விளையாடுறதோ இல்லை செல்ஃபோனில் வீடியோ பார்க்குறதோ யூடியூப் பார்க்குறதோ இந்த மாதிரி இதில் தான் வந்து அதிகப்படியான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இல்லைனா டிவியில் பார்க்குறது படம் பார்க்குறது அப்படின்னு. பட் இது எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சமீப காலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகள் மனநல மருத்துவரை போய் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. நீங்களும் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, டிப்ரெஷன் இல்லைனா வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி பல காரணங்கள்னால, ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் இதெல்லாம் அதிகப்படியாக வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஸ்க்ரீன் அதிகமாக பார்க்குறது. செல்ஃபோனோ இல்லை டிவியோ எதுவாக இருந்தாலும் நம்ம அதிகமாக பார்க்குறது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து வீடியோவை பார்க்கும்போது அதோட மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை விட பல மடங்கு வந்து மெருகேற்றப்பட்டு அது வந்து காமிக்கப்படுது. இப்போ ஒரு சினிமா எடுத்தாங்கன்னா எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அது நம்ம வந்து திரையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப அழகுபடுத்தி மிகைப்படுத்தி வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஒரு மிகைப்படுத்தின விஷயத்தை வந்து தொடர்ந்து அவங்க பார்க்கும்போது சாதாரண விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான மைண்ட் ஸ்டிமுலேஷனையும் உண்டு பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் ஸ்டிமுலஸை வந்து அந்த மிகைப்படுத்தப்பட்ட வீடியோவோ இல்லை வந்து ஒரு கேமோ வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால சாதாரண விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை. தொடர்ச்சியாக அந்த மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது அவங்க மூளை அதுக்கே பழக்கப்பட்டு அதுலேயும் போர் அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் நிறைய புதுசு புதுசாக பெருசு பெருசாக தேடுறாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயங்கள் சாத்தியமே உலகத்தில் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இதனால தான் இன்றைக்கி வந்து இந்த குழந்தைங்களுக்கு மனநல பாதிப்பு அதிகப்படியாக வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம கொண்டு போகலாம்? இப்போ அந்த சம்மருங்கிறனால இப்போ வெக்கேஷன் எல்லாத்துக்கும் ஒரு மாதம் 1.5 மாதம் லீவ் இருக்குது. இந்த லீவில் என்ன வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சால் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு விஷயம். முதல்ல வந்து அவங்கள வந்து செல்ஃபோனோ டிவியோ சுத்தமாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணி உங்களை வந்து தள்ளி வைங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா அது சாத்தியமே கிடையாது. இவ்வளோ தூரம் பழகின ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து டக்குன்னு நிறுத்துறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. பட் அதுக்கான நேரத்தை குறைச்சிட்டு நான் சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். பொதுவாக அந்த செல்ஃபோன்னால் மனநலம் பாதிக்கிறது மட்டும் இல்லை, உடல் நலமும் பாதிக்குது. உடல் நல பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்து வலி வருது, கண்ணில் ஸ்ட்ரெயின் ஆகுறது. கண்ணெல்லாம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து நைட்டெல்லாம் கேம் விளையாண்டுட்டு கண்ணு ஃபுல்லாக வீங்கி வராங்க, அம்மா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர், எங்கள் அம்மா தான் ஏதோ பிரச்சனைன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்ணு பூரா வீங்கி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோன் பார்த்தான், நைட்டு ஃபுல்லாக கேம் விளையாண்டுருந்தாங்க. ஸோ இது போல் உடல் நலம் மனநலம் ரெண்டுமே பாதிக்கப்படுறதுனால அதுக்குரிய தீர்வுகளை நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த விடுமுறை நாட்களில் நம்ம கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான அட்வைஸ், குழந்தைங்கள ஃபிசிக்கலாக விளையாட விடுங்க. இந்த வீடியோ கேமோ இல்லை சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து விளையாடுறத விட உடலுக்கு நல்ல வந்து ஒரு வலு சேர்க்குற மாதிரி விளையாட்டுகளை வந்து விளையாடுவோங்க. ஒரு ஷட்டில் கார்க் விளையாடுறதோ இல்லை ஓடுறதோ பிடிக்கிறதோ சைக்கிள் ஓட்டுறதோ இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து டெய்லி 1 மணி நேரமாவது நிச்சயமாக செய்யணும். அதுக்கு மேலே எவ்வளோ செஞ்சாலும் நல்லது. ரெண்டாவது விஷயம் வந்து அவங்கள வந்து மூளைக்கு, நம்மளோட அறிவுக்கும் நம்மளோட மூளையோட செயல்பாடுக்கும் உகந்ததான ஒரு விஷயம் வாசிக்கிறது. நிச்சயமாக மினிமம் ஒரு 2-3 பக்கமாவது ஒரு நாளைக்கு வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புத்தகத்தை கொடுங்க. இல்லை நியூஸ் பேப்பர் வாசிக்கட்டும், புத்தகம் வாசிக்கட்டும், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாசிக்கட்டும். வாசிக்கும் போது என்ன அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். தொடர்ந்து வந்து நம்ம ஸ்க்ரீனே பார்த்துட்ருக்கறனால வேக வேகமாக எல்லாம் ஓடுறதுனால நம்ம இது வந்து சிதறிட்டே இருக்கும், சிந்தனைகள் சிதறிட்டே இருக்கும். ஆனால் இந்த புக்கு ரீட் பண்ணும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, புது புது சொற்களும் வார்த்தைகளும் வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் புதிய சொற்களை வந்து அவங்க கற்று எந்த மொழியில் படித்தாலும் சரி, தம் தாய்மொழியில் படித்தாலும் சரி, ஆங்கிலத்தில் படித்தாலும் சரி, அவங்களோட அந்த மொழி திறன் வந்து வளரும். மூணாவது மிக முக்கியமான விஷயம், கற்பனை திறன் வளரும். படிக்கும்போது மட்டும்தான் கற்பனை திறன் வளரும். இப்போ ஒரு சினிமா வந்து உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வனை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க,
பொன்னியின் செல்வன் சினிமாவில் பார்க்கும்போது ஒரு சிறுசான ஒரு விஷயமா தெரியும். ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து மொத்த பொன்னியின் செல்வனையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்க முடியாது. ஆனால் அதே பொன்னியின் செல்வன் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி விவரிச்சிருக்காங்க, அங்கே அந்த செல்வத்தை எப்படி விவரிச்சிருக்காங்க, அந்த அழகை எப்படி விவரிச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் அவங்க மைண்டுக்குள்ளே போட்டு சிந்தனை பண்ணும்போது அவங்களோட கற்பனை திறன் வளரும். ஸோ வாசிக்கிறதுனால வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து வொகாபுலரி மொழித்திறன் வளரும். மூணாவது விஷயம் வந்து அவங்களோட கற்பனை திறன் வளரும். ஸோ அதனால் வந்து தினமும் வந்து ஒரு 3 பக்கமாவது வாசிக்கணும்னு சொல்லுங்கள். அதுக்கு மேலே வாசித்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக 3 பக்கம் வாசிக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாவலோ கதை புத்தகங்கள்லாம் படிக்கும்போது அவங்க வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 விஷயம் சொல்லிட்டேன். 3வது மிக முக்கியமான விஷயம், பெற்றோர்களே தயவு செஞ்சு உங்கள் குழந்தையோட நேரம் செலவழிங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வந்து இன்றைக்கி டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. டிப்ரெஷனுங்கிற விஷயமே வந்து நமக்கெல்லாம் 30 வயசு 35 வயசுக்கு மேலே தான் தெரியும். எங்களுக்கெல்லாம் மெடிக்கல் ப்ரொஃபஷன் வந்தப்போ தான் டிப்ரெஷனுங்கிற ஒரு வார்த்தையே தெரியும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 வயசு 7 வயசில் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தனிமை அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம். ஏன்னா முன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் 4-5 குழந்தை கிடையாது, ஒரு குழந்தை இல்லைனா 2 குழந்தை தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இந்த செல்ஃபோனோ இல்லை டிவிக்கோ போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட நேரம் செலவழிங்க. முடிஞ்ச அளவுக்கு புது புது விஷயங்களை கொண்டு போய் காட்டுங்க, புது புது மக்களை கொண்டு போய் காமிங்க. உலகம் அப்படிங்கன்னா அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ வெளியே கூப்பிட்டு போனோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப செலவாகுது டாக்டர், நான் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக என்னதுங்க, உங்கள் ஊர்லேயே ஒரு கோயில் இருக்கலாம், இல்லை உங்கள் ஊர்லேயே ஒரு பார்க் இருக்கலாம், உங்கள் ஊர்லேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலம் இருக்கலாம். அதை பற்றின விஷயங்களை நம்ம மொதல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அதை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம ஊரில் என்ன இருக்குன்னாவது தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு இருக்கவங்க வெளியூர் கூட்டிகிட்டு போங்க. எங்கே வேணால் நீங்கள் வந்து புது புது விஷயங்களை காட்டுற மாதிரி இடங்களாக இருந்தால் கூட்டிகிட்டு போய் நிச்சயமாக காமிங்க. நிறைய மக்களை சந்திக்க வைங்க, அப்போ தான் உலகம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ இந்த சம்மர் லீவில் நம்மளோட குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அதோட சோஷியல் ஆரோக்கியம்னு சொல்லுவோம், அதாவது வந்து சமுதாயத்தில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த 3 விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கலாம். உங்களோட குழந்தைகளோட அறிவாற்றலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த சமுதாயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நாளைய தலைமுறையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது என்னோட ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கோங்க. இந்த 3 விஷயங்களை உங்கள் குழந்தைங்களுக்கு கடைபிடிங்க. நன்றி, வணக்கம்.